தந்தையை காண வேண்டும் என்று அவளோடு அரசவைக்கு வந்தோம். தந்தையார் Thank you.
Thank you.
இளமையில் வயசுல படிக்கணும்டா, அதுதான் இளமையில் கல். சின்ன வயசுல படி இளமையில கற்க வேண்டும். அது கத்துக்கணும்னா அது இளமையில கடிக்க கத்துக்கோங்க. படிக்கணும்டா, படிக்கணும். அப்ப படிச்சாதான் அந்த எழுத்தானது எப்படி இருக்குமா? மனசுல பாறையில படித்த எழுத்து அழியுமா? அது எப்படி அழியா? நூறாண்டு காலம் ஆயிரம் ஆண்டு காலம் போனாரோ அப்படியே பையவே பாறை மீது பதிந்திடும் எழுத்தாதங்க. அந்த பாறை மீதுல எழுத்த பதிவிச்சு படிச்சா அழியுமா? அழியாதுங்க. காஞ்சா காஞ்சி போடுமா? மழை பெஞ்சா கரையுமா? கரையாதுங்க. அதை போல சின்ன வயசுல படிக்கணும். சின்ன வயசுல பாறத்தை அவன் கண்கூல் பாயார படித்து படித்து நான் செவியார கேட்கணும்னு ஆசை எனக்கு. இளமை வயதிலே கற்கக்கூடிய கல்வியானது பாறையின் மீது பதிந்திடம் எடுத்துக்கோ. அவங்க குழந்தையானவன் கல்விகளை கற்றுதான் எல்லாம் சகல விதமான தெரிந்து கொள்ளலாம். குழந்தை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சுட்டா பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்புறது யாரு? உங்களாலதான். அழகா நீராட்டி குளிக்க வைத்து குளிக்க வைத்து அண்ணம் கொடுத்து கடத்தில பாட புத்தகத்தை கொடுத்து அது அங்க தாய் தாயோட வேலை. தாயின் வார்த்தையும் கொஞ்சம் கேட்கணும். அனுப்பலாமா? இப்ப அனுப்பலாமா இல்ல இன்னும் ஒரு வருஷம் போட்டு அனுப்பலாமா? அப்படின்னு விருப்பத்தை கேக்குறீங்க? ஆமா சொல்றேன். இனப்பூசி கிராமத்திலே வந்திருக்கூடிய இனப்பூசி கிராமத்திலே வந்திருக்கூடிய முன்னாள் நாட்டாமை நாகராஜ் காமாட்சி தம்பதியர் இன்னால் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் இதோ பிரலாதனாக நடிக்கும் எங்கள் கப்பனுடைய ஆசிரியர் அகரம் சரணர் வாய்த்தி ரூபாய் நூற்று நடிக்கிறார். அண்ணாருக்கு நன்றி வணக்கங்கள். என் பதியா
ஆனவர் தவத்துக்கு சென்று திருமால நேரத்தில் அழகான ஆன்மாவின் பிறந்தார். ஆமா குழந்தை அருமையாக பெருமையாக வளர்த்து கொண்டு வருகின்றார். எங்க இருந்து ஓட ஓடி வர அப்படியா
அவனை கல்வி சாலைக்கு அனுப்பலாம் என்ற எண்ணம். அது ஏன் தெரியுமா? படிச்சாதான் பண்பு வரும், அறிவு விருத்தி ஆகும், அறிவு வளர்ச்சி ஆகும். படிக்கிறனா அறிவு வருமா? வராது. அதனாலே நல்ல அறிவுகளை தெரிந்து வர வேண்டும், நல்ல படங்களை பயந்து வர வேண்டும். என் எண்ணம் அது. உன் திருமணம் எது? மனமும் ஒரு மனதாக இருந்தால் தான் எந்தவித காரியமும் நலமாகும். அப்படியா? உங்கள் மனமே என் மனமாக இருக்கிறது. அப்படியா? குழந்தைய பாடசாலைக்கு அனுப்பி வைக்கலாம். நல்லது. ஒரு புறமாக குழந்தை பிரகலாதமா? உன் அன்னைக்கும் அதே கருத்து தான். அப்படியா? தாய்க்கும் இஷ்டம் கல்வி சாலையில சேர்த்து, ஆனால் திறமையான வாத்தியார போடணும். எனக்கு வாத்தியார் யாரு? சுக்கராச்சாரியார். அவருடைய பிள்ளை இருக்கார் தெரியுமா? கண்டார கண்ட சண்டாமார்கர். ஆமா, அண்ணவை தான் என்னுடைய பிள்ளைக்கு ஆசானாக நியமிக்க வேண்டும். சீக்கிரமா சென்று அவர் எங்கே இருந்து ஆசிட்டு வரீங்களா?